ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சாப்டரில் இருந்து அலாய் ஃபார்மேஷன் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹியூம் ரோத்தரி ரூல் இந்த ரூலையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் கம் அக்ராஸ் மெனி மெனி நம்பர் ஆஃப் அலாய்ஸ் இல்லையா வீட்டிலே பாருங்களேன் எவர் சில்வர் பாத்திரங்களை யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது ஒரு அலாய் அண்டு இப்போ அந்த பூஜை செய்கிற சாமா நிறைய வந்து யுட்டென்சில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் தே ஆர் மேடப் ஆஃப் பிராஸ் பித்தளை ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஆன் அலாய் ஓகே அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சிலை இட் இஸ் மேடப் ஆஃப் பிரான்ஸ் பிரான்ஸ் இஸ் அன் அலாய் அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் பாருங்க ஆரோப்ளைன் இஸ் மேட் அப் ஆஃப் டியூர் எலிமெண்ட் விச் இஸ் ஆல்சோ ஆன் அலாய் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியை வந்து அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பை சோல்டரிங் ஸோ அந்த சோல்டரிங் பண்ணுறதுக்கு சோல்டர் அப்படிங்கிற ஒரு அலாயை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மட்டும் கிடையாது ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்னமெண்டல் கோல்டு கூட இட் இஸ் அண்ட் அலாய் தான் இட் இஸ் நாட் பியூர் கோல்டு அதில் காப்பர் சம் ப்ரப்போர்ஷனில் இருக்குது ஸோ தெர் ஆர் சோ மெனி நம்பர் ஆஃப் அலாய்ஸ் விச் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஓகே இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுற அலாய்ஸ் கூட இருக்குது ஸோ அல்லாய்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள் மெட்டல் And the alloy, it is a mixture of two or more metals. So two or more metals are blended together and, and the mixture gives forms an homogeneous mixture. So alloys are homogeneous mixture of two or more metals. Okay. But yeah, when the two or more metals It forms a ஹோமோஜீனியஸ் மிக்சர் அதாவது செப்பரேட்டாக இருக்காது ஒரே ஃபேஸில் இருக்கும் ஓகே இப்போ பிராஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த மெட்டல்ஸ் தனித்தனியாக தெரியாது அது எப்படி ஒரு சிங்கிள் மெட்டல் மாதிரி தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்கிறோம் ஸோ ஒரு மெட்டலோட காம்போசிஷன் ஆர் கான்ஸ்டியூண்ட்டு அது பார்த்திங்கன்னா லார்ஜர் ப்ரப்போர்ஷனில் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பல்க் மெட்டல்னு சொல்லுவோம்

அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகே ஸோ அலோயில் இருக்கிற மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கம்பேரபிள் சைஸ் ஓகே ஒரு ரெண்டு மூணு மெட்டல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே இப்போ இஃப் திஸ் இஸ் த டயக்ராம் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டர்ஸ் ஆஃப் ஒன் மெட்டல் இப்போ இதில் மெட்டல் ஆட்டம்ஸ் இப்படி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ பாருங்கள் நான் போட்டிருக்க மெட்டல் ஆட்டமோட சைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது ஏன்னா இது ஒரே மெட்டலோடது ஓகே ஸோ இப்போ இது அல்லாத நம்ம ஆக்கிறப்ப இன்னொரு மெட்டல் கூட பிளெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மெட்டலோட ஆட்டமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு மோரோர்ல அதாவது அல்மோஸ்ட்டு எக்ஸாக்டாக இல்லைனா கூட கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கணும் ஓகே அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் லேட்டர்ஸில் இந்த மெட்டல் ஆட்டம்க்கு பதிலாக நம்ம எந்த மெட்டல் ஆட்டமை பிளெண்ட் பண்ண போகிறோமோ அந்த மெட்டல் இங்கே ஃபிட்டாயிடும் ஓகே ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஃபிட் ஆகிறதுனால அலோய உருவாக்கும் ஓகே ஸோ அலோய ஃபார்ம் பண்ணணும்னா அந்த மெட்டல்ஸ் கான்ஸ்டிடியூவன் மெட்டல் ஆட்டம்ஸோட சைஸ் வந்து சிமிலராக இருக்கணும் ஸோ இங்கே ட்ரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தட் இஸ் அல்மோஸ்ட் ஆல் த ட்ரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸ் ஹாவ் சிமிலர் சைஸ் தே கேன் ஃபார்ம் அலோய்ஸ் பிகாஸ் ஒன் மெட்டல் ஆட்டம் கேன் டேக் அப் த பொசிஷன் ஆஃப் அதர் மெட்டல் ஆட்டம் ஓகே அதனால் இந்த அலோயை அது ஈஸியாக அதால் ஃபார்ம் பண்ண முடியுது ஓகே அப்போ எல்லா மெட்டல்ஸாலும் எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த மெட்டல்ஸ் அலாய்ஸை ஃபார்ம் பண்ணும் ஸோ தேர் கம்ஸ் ஹியூம் ரோத்தரி ரூல் அப்போ ஹியூம் ரோத்தரி ரூல் ஒரு நாலு ஃபேக்டரை வச்சுட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ஒரு அலோயை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல்ஸை ப்ரப்போஸ் பண்ணுது ஸோ அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த நாலு ரூல் நாலு ரூலையுமே ஒரு கீ ஃபேக்டரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எதை கீ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஃபேக்டர் ஓகே செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி ஸோ வேலன்சி தான் கீ ஃபேக்டர் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஓகே அண்ட் த லாஸ்ட் ஒன்ஸ் எலகோ நெகட்டிவிட்டி ஆர் டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஓகே ஸோ இதுதான் நாலு ஃபேக்டரு ஸோ இதை இதை நீங்கள் கீ பாயிண்ட்டாக வச்சுட்டா ஈஸியாக அந்த ரூல்ஸை சொல்லிடலாம் ஸோ

The atomic radius of the solvent and solute must be less than 15%. Percentage difference of atomic radius of solute and solvent. Okay. So, this is the first condition. And this is how we calculate using the expression percentage difference is equal to radius of the solute. மைனஸ் ரேடியஸ் ஆஃப் த சால்வெண்ட் பை ரேடியஸ் ஆஃப் த சால்வெண்ட் ஸோ இது மாதிரி நம்ம அந்த இருக்கக்கூடிய மெட்டல் ஐட்டம்ஸை வச்சுட்டு கொஞ்சமாக இருக்கிறத சொல்யூட்டு அதிகமாக இருக்கிறத சால்வெண்ட் வச்சுட்டு நீங்கள் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கேல்குலேட் பண்ணுறப்ப இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தென் தே கேன் ஈஸிலி ஃபார்ம் அலாய்ஸ் ஓகே ஸோ ரெண்டாவது கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸி ஸோ வேலன்சியில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த மெட்டல்ஸ் அதுக்கு ஒரே மாதிரியான வேலன்ஸி இருக்கணும் தே ஷுட் ஹாவ் சேம் வேலன்சி சரி இன்கேஸ் சேம் வேலன்ஸி வரலை ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா என்ன ஆகுன்னா எந்த மெட்டலுக்கு லோ வேலன்சி இருக்கோ it can it will act as solute okay and in the metal atom or in the metal valency higher arko. so under metal will act as solvent so the the metal which has low valency will dissolve in the metal which has higher valency okay Puri da? the third key factor which is கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த அலாயில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு அலாயை ஃபார்ம் பண்ணுற அந்த இண்டிவிஜுவல் மெட்டல்ஸோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும் ஓகே ஸோ த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் ஷுட் ஹாவ் சேம் கெமிக் சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தேர் ஃபோர் தேர் வில் பி த கம்ப்ளீட் சால்வபிலிட்டி ஃபேவர்ட் ஓகே அப்போ தான் முழுக்க நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து கரைஞ்சி ஒரு அலோய் வந்து பக்காவாக ஃபார்ம் ஆகும் ஓகே And last factor in and it is based on electronegativity values. Mukia in the solute solute metal solvent metalko number electronegativity difference pakano. So the difference difference in electronegativity should be very near to zero. Okay? Difference in Electronegativity should be very close to zero. ஜீரோவாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த அலாய் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் சப்போஸ் அங்கே வந்து ஒரு கன்சிடரபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்ரிஷியபிள் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அதால் இட் கேன் நாட் ஃபார்ம் அலாய்ஸ் இன்ஸ்ட் இட் ஃபார்ம் இன்டர்மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் ஓகே நமக்கு தேவை அலாய்ஸ் தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் அலாய்ஸ் பட் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப தே ஃபார்ம் இன்டர்மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அலாய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அலாயா ஆகிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அதாவது ஒரு மெட்டல் வந்து இண்டிவிஜுவலாக இல்லாமல் நம்ம ரெண்டு மூணு மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணி அலாயா ஃபார்ம் பண்ணுறதுனால வாட் ஆர் த என்ஹான்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ஓகே செகண்ட் ஒன் டஃப் ரெண்டு மோர் வாரில் சேம் தான் டஃப்னஸ் ஓகே டக்டிலிட்டி டப்னஸ் பாருங்களேன் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா கோல்ட சொல்லலாம் டக்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் மெலியபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் டக்டிலிட்டா கம்பி கம்பியா செய்யறது மெல்லியபிலிட்டினா தகடா அப்படியே பட்ட பட்டையாக ஷீட் ஷீட்டாக ஆக்கிறதுக்கு பேர் தான் மெலியபிள் அப்படின்னு பேர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அலோயா செய்கிறப்ப இந்த கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அதுக்கு தான் கோல்டு கோல்டு பாருங்க பியூர் கோல்டாக இருக்கிறப்ப அதை ஆர்னமெண்ட் செய்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் இட் இஸ் லெஸ் டக்டைல் அண்ட் லெஸ் மேலியபிள் ஸோ அதை வந்து நம்ம காப்பர் கூட சேர்த்து ஒரு அலோயா மாத்துறப்ப அதுதான் டுவெண்ட்டி டூ கே கேரட் கோல்டு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து காப்பர் மிக்ஸ்டு அப்போ அது அலாய் ஆகுது அப்போ இந்த டக்டிலிட்டி மெலியபிலிட்டி இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா மெஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அலாய்ஸ் நிறைய யூஸ் ஆகுது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தர் இன்க்ரீஸ் இன் டென்சைல் ஸ்ட்ரெங்க் ஓகே ஸோ இன்னும் இதை மாதிரி ஈவன்

ஓகே இன்னும் ஷைனிங் அப்பியரன்ஸ் வரும் ரைட் இதெல்லாமே இந்த என்ஹான்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அலாய்ஸ் ஓகே ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் அலாய் ஃபார்மேஷன் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க் யூ